யார் பேண்ட் தெரியல, நானே தோச்சு போட்டேன், பரவாயில்ல. ஏன்பா, பிகேம் காலேஜில் படிக்கிற தினேஷ் யாரு? என் ரூம்மேட் தான். இதோ இவன் தான். என்ன விஷயம்? ஒரு காலேஜ் படிக்கிற பையன் கூட படிக்கிற பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுக்காம நேரா மகளிர் காவல் நிலையத்தை தேடி வந்து உங்கள்ட்ட கொடுத்துட்டு திமிச்சு கட்டேன் திமிச்சு கட்டேன்னு பாடிட்டு நீ போலீஸா பேசு. ஏண்டா பொண்ணுகிட்ட லெட்டர் கொடுத்தியா? ஒரு பொண்ணுக்கு இல்லனே, அது மாதிரி 10 பொண்ணுக்கு கொடுத்துருக்கேன். எங்கடா அந்த வக்கீல்? நான் வக்கீல் வெங்கி பேசுறேன். என் கிளையண்ட் மேல இருந்து கை எடுக்கோ. அண்ணே, அந்த பொண்ணு கொடுத்த லெட்டர் இவங்க வாங்கி படிச்சு பார்க்க சொல்லுங்கண்ணே. அதுல ஏதோ ஒரு வார்த்தை தப்பா இருந்தா கூட அவங்க நான் அடிச்சே கொல்லட்டும். என் சாவுக்கு நான் தான் காரணம், நானே எழுதி கொடுத்துறேன்னு. யார் அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது? ஹேமான ஒரு பொண்ணுனே. எங்க இருப்பா? காலேஜில் தான். ஏய், நான் போய் அந்த பொண்ணை இழுத்துட்டு வர்ற வரைக்கும் யாராவது அவன் மேலே கையை வச்சிங்க, வெட்டி சாச்சிடுவேன். உயிருக்கு பயந்தவனுக்கு தான் சட்டம் கேட்டலாம், இந்த சிவகாசிக்கு இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ, என்னுடைய வாத திறமையை காட்டுறதுக்கு வசதியா இந்த கேசானு கோர்ட்டுக்கு போகும்னா? கோர்ட்டுக்கு போகக்கூடாதுன்னு தான் உன்ன மாதிரி வக்கீல் ஐட்டுன்னு வந்திருக்கோம். ஒருவேளை இந்த வெங்கியை மீறி விதி கேச கோர்ட்டு கொண்டு போயிடுத்துனா? நாங்களாம் போவோம், ஆனா நீ வரமாட்ட. ஏ, நாங்க கோர்ட்டுக்கு போறத உன்னை போட்டு தள்ளதுக்காக தானே? படி லெட்டரை, படிக்காமலே கம்ப்ளைண்ட் கொடுத்துறியா? இப்ப படி. அன்புல ஹேமாவுக்கு தினேஷ் எழுதி கொள்வது. இதுவரைக்கும் எங்க அம்மா தான் என்ன படிக்க வச்சாங்க. மாசம் மாசம் கூலி வேலை பார்த்து சம்பாதிச்ச பணத்தை எனக்கு அனுப்பி வச்சாங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி அவங்க இறந்துட்டாங்க. எனக்காக இல்லைனாலும் எங்க அம்மாவோட ஆத்மாவுக்காக நான் படிச்சு டிகிரி முடிக்கணும். இப்ப எக்ஸாம் ஃபீஸ் 5000 கட்டணும். எனக்கு பண வசதி இல்லை. உங்களை மாதிரி வசதி ஆனவங்க கிட்ட உதவி கேட்டிருக்கேன். நீங்களும் எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா உங்க உருவத்துல எங்க அம்மாவை பாப்பேன். உன் அம்மாவை நினைச்ச லெட்டர் எழுதியிருக்கான். அவனு போய் பாத்தீங்களா, தப்பு யார் மேல பாத்தீங்களா? ஒரு ஆம்பளை தப்பு பண்ணிட்டான்னு ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணா முடிஞ்சு போச்சு. உடனே அவனை தூக்கி உள்ள வச்சு ஜட்டியோட அடிச்சு பின்னிடுறது. இப்போ தப்பு பண்ணது இந்த பொண்ணு. நான் உடனே ஆம்பளை போலீஸ் ஸ்டேஷன் போய் இவன் மேல கம்ப்ளைண்ட் பண்றேன். நீங்க அவனை அடிச்சு பின்ன மாதிரியே ஆம்பளை போலீஸ் இவ்வளவு அடிச்சு பின்னட்டுமா? இல்ல, நான் தெரியாம கேக்குறேன். மானான்றது நான் பொம்பளைங்களுக்கு மட்டும்தானா? ஆம்பளைங்களுக்குலாம் கிடையாதா? 1000 தான் இருந்தாலும் அவன் ஆம்பளை, போலீஸாவே இருந்தாலும் நீங்க பொம்பளை. முதல்ல பொம்பளையா நடந்துக்கங்க, அப்புறம் போலீஸா நடந்துக்கலாம். உனக்கு கல்யாணம் ஆயிருந்தா தாலையை கூட அறுத்துருப்பேங்க. வா, இதை வச்சு உன் ஃபீஸை கட்டு. இல்லைண்ணா, குடி. டே, இவனை அடகு கடை கூட்டு போ. ஏ, நீ என்ன வண்டியில ஏற இறங்கு. காலேஜ் போந்து கூட்டி வர தெரிஞ்சதுல யாரு கொண்டு விடுறது? நேர வழி காலேஜ். சார், இவங்க கூட வரா? நீங்க இவங்க கூட வர்றதா பாத்திருக்கீங்க, நான் இவங்க கூட போறதையே பாத்திருக்கேன் சார். இது உங்களுக்கு பெருமையப்படுதுல? இது நம்ம காலேஜுக்கு அவமானம் சார். அவ யாரு? ஒரு விஐபியோட பொண்ணு. ஆனா யார் கூட சுத்துறா? ஒரு தெரு பொறுக்கியோட சுத்துறா சார். உங்களுக்கு வேணா அவன் தெரு பொறுக்கியா இருக்கலாம், ஆனா அந்த பொண்ணுக்கு அவன் லவ்வர் சார். லவ்வரா? ஆமா சார்.
இதே ஹேமா முன்னாடி எல்லாம் காலேஜுக்கு எப்படி வரும்? சும்மா அப்படியே டீ-ஷர்ட்டும் பேண்டுமா கலக்கலாம் வரும். இப்ப எப்படி வருது? வெறும் பாவாட தாவணியா வருது சார். இந்த மாற்றத்துக்கு காரணமே அவன்தான் சார். லவ் சார், லவ் லவ் உடையன சார் உலகத்தையே மாத்தும். முதல்ல உங்க ரெண்டு பேரும் காலேஜ் விட்டு கெட் லாஸ்ட். அந்த சிவகாசி பையன் மேல உங்க பொண்ணுக்கு இப்பதான் லவ் ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதை நீங்க இம்மிடியட்டா கட் பண்ணா உங்க அந்தஸ்துக்கு நல்லது. சரி சரி, நான் என் பொண்ணை கண்டிச்சு வைக்கிறேன். ஐயோ, அது ரொம்ப ராங் ஆயிடும் சார். ஆமா, ஒரு வயசுக்கு அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்றதுங்கிறது அவங்க ஒரு ஆம்பளை ஆம்பளையை லவ் பண்றதோ பொம்பளை பொம்பளையை லவ் பண்றதோ கூட தப்பு இல்லைன்னு அயல் நாட்டுல கிளப்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது நம்ம நாட்டுல ஒரு ஆம்பளை பொம்பளையை லவ் பண்றதோ பொம்பளை ஆம்பளையை லவ் பண்றதோ தப்புன்னு சட்டம் இந்த வக்கீல் வெங்கி மீறி சொல்லிடுமா என்ன? இந்த அகாடமிக் இயர் 1984-85 வென் ஸ்கூல் ரீ ஓபன். ஓகே, இந்த சிவகாசி அந்த ரத்னவேல் பொண்ண லவ் பண்ண ஆரம்பிச்சான். இதுக்கு என்ன கேஸோ நீ ஃபைல் பண்ணி கேட்ரா பைக் சாவிய. போலீஸ் கம்ப்ளைண்ட் குத்தியா நீ? அது கம்ப்ளைண்ட் இல்ல, உன் பொண்ணுக்கு எனக்காக நீ கொடுத்த லவ் லெட்டர். நேத்து வரைக்கும் பொண்ணோட கோத்திரம் சூத்திரத்தை பத்தி எல்லாம் ஒன்றும் தெரியாது. ஆனா நீ கம்ப்ளைண்ட் பண்ண அடுத்த நிமிஷம் அடுத்த நொடி உன் பொண்ணு இந்த சிவகாசி லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். உங்க லவ் எங்க லவ் இல்ல, உங்க அக்கா மக்கா லவ் விடு. ஹார்ட் டு ஹார்ட், உசுறு குசுறு, ஐயாக்கு அப்படி ஒரு லவ். செல்லோ, ஐ லவ் யூ, 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 ஐ லவ் யூ. எங்க மாமா பார்த்து அதே மாதிரி ஒரு வாட்டி சொல்லு. சொல்லுமா? சொல்லுடே. பேரம் பேத்திய கொஞ்சம் இருக்காக உசுரோடு இருக்கா. செல்லத்தை பாத்துக்க.